காவியா, பனிரெண்டாம் வகுப்பு ஆப்பிரிவு, புனித அந்தோனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கூடல் நகர், மதுரை 18. தலைப்பு சிதைபடும் சிறுமிகள். வளர்ச்சி வளர்ச்சி என்று ஒருபுறம் சிறுமிகள் சிதைக்கப்படுகிறார்கள், மறுபுறம் கவலை கொள் மனித இனமே. விடுகிற பொழுதுகள் எல்லாம் சிறுமிகள் பலருக்கு துயரத்தை தந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம். சிட்டுகள் சுதந்திரமாய் பறக்கும் முன்னே சிறகுகள் சிதைக்கப்படுகிறது. மொட்டுகள் மனம் வீசி மலரும் முன்னே பலவந்தமாய் பறிக்கப்படுகிறது. தளிர்கள் தாளாய் துளிர்க்கும் முன்னே வெட்டி வீசப்படுகிறது. எஞ்சிய வாழ்நாள் எல்லாம் இப்பிஞ்சுகளை இழந்த பெற்றோரின் மனம் இறகாய் தீயில் வீசப்படுகிறது. நதிகளும் நாடும் பெண்ணென போற்றும் திருநாட்டில் இன்றைய நிகழ்வுகளை நினைத்தால் இதயம் வலிக்கின்றது. நாடே வீட்டிற்குள் முடங்கி கிடந்த கொரோனா காலகட்டத்திலும் கூட கடந்த ஒரே ஒரு மாதத்தில் தேசிய அளவில் குழந்தைகளுக்கு எதிரான அத்துமீறல்கள் குறித்து 4.6 லட்சம் அழைப்புகள் வந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றது. இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழகத்தில்தான் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு தொடங்கப்பட்ட போதிலும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் 3வது இடத்தில் தமிழகம் இருக்கிறது என்பதுதான் மிகவும் வேதனைக்குரியது. வாகன ஓட்டியோ வழிபோக்கனோ பாசமாய் பழகும் பக்கத்து வீட்டுக்காரனோ ஏதோ ஒரு முகத்திலிருந்து எதிர்பாராத ஒரு தருணத்தில் எங்கோ எப்போதோ யாருக்கேனும் நடந்து விடுகிறது அந்த கொடூரம். நம் தேசத்தின் விடுதலைக்காக இனம் மொழி மதம் ஆகிய அனைத்தையும் கடந்து ஓரணியில் நின்று போராடியதை போல்தான் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்காக நாம் குரல் கொடுக்கின்றோம். ஆனால் அது சில நாட்களுக்கு மட்டுமே. அந்த சம்பவம் குறித்து பரபரப்பாக பேசிவிட்டு பின்பு எல்லாம் அவற்றோடு முடிந்து விடுகிறது. பிறகு கருத்து சொல்ல வேறொரு குழந்தை தன்னுடைய உயிரை விடும் வரை காத்திருப்பதுதானே நிகழ்கிறது. இத்தகைய கொடுமைகளுக்கு உள்ளான குழந்தைகள் வெறும் புள்ளி விவரங்களாகவே தங்கிவிடுகிறார்கள். இவர்களுக்காவது புள்ளி விவரம் என்று அங்கீகாரம் கிடைக்கிறது. ஆனால் சமூகத்தின் கவனத்திற்கே வராமலேயே கொடுமைகளை அனுபவித்து வரும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு என்ன செய்ய போகிறது இந்த சமூகம்? இத்தகைய கொடூரங்களை சகித்து கொள்ளவும் பழகிவிட்டதோ? வைய தலைமை கொண்ட வாட்புகள் நாகரீகம் தீய மதக்குழியிலே தேடிப்போய் வீழ்ந்ததாலே வாயுரை வள்ளுவத்து வாழ்நறியை தள்ளி வைத்து மெய்யுணர்வை இழந்து கொண்டிருக்கிறான் மனிதன். பிறகு எப்படி எதை எதிர்த்து யாருக்கு நீதி கேட்டு போராட முடியும்? நிர்பயா வழக்கில் ஒன்றிணைந்தோம் வென்று விட்டோம் என கூறுகின்றோமே தவிர இன்றளவிலும் சிதைப்படும் சிறுமிகளுக்கு விடையில்லை. சில மாதங்களுக்கு முன்பு சில குற்றவாளிகளை தூக்கிலிட்டார்கள். ஆனால் இங்கு நடைபெறும் வன்முறைகள் யாவும் நின்றுவிடவில்லையே. தண்டனைகள் வலுப்பெற்று விட்டன. ஆனால் இன்னும் தவறுகள் குறையவில்லையே. தலைவாரி பூச்சூடி பாடசாலைக்கு போயென்று சொன்னாள் அவன் அன்னை. ஆனால் பாவிகளின் பயங்கரத்தால் மரண படுக்கைக்கு சென்றாள் அந்த சிறுமி. இத்தகைய மிருகங்கள் புதிதாக வேறொரு கிரகத்திலிருந்து இங்கு வந்து குழந்தைகளை கொடுமைக்கு ஆளாக்கவில்லை. இந்த சமூகத்தில் நம்முடன் வாழ்கின்றவர்கள்தான் கற்பனைக்கும் எட்டாத அளவிற்கு கொடூரங்களை சிறுமிகள் மீது கட்டவிழ்த்து விடுகிறார்கள். இத்தகைய வன்முறைகளுக்கு காரணம் இந்த சமூகத்தில் தான் இருக்கிறது என்பதை எத்தனை பேர் உணர தயாராக உள்ளோம்? பெண் குழந்தைகளை ஒழுக்கமாக இரு என சொல்லிக் கொடுக்கும் இந்த சமூகம் அதே ஆண் பிள்ளையிடம் ஒழுக்கமாக இரு, பெண் குழந்தைகளை மத என சொல்லிக் கொடுக்க மறந்ததா? வீட்டில் நடக்கும் வன்கொடுமையானாலும் சரி, வெளியில் நடக்கும் வன்கொடுமையானாலும் சரி, சமூகத்தின் அடித்தள சிந்தனைகளில் மாற்றம் கொண்டு வராத வரையில் கடுமையான சட்டங்கள் போட்டு குற்றங்களை குறைத்து விட முடியாது. ஆஷிவா, இந்த பெயரை யாராலும் அவ்வளவு சீக்கிரம் மறந்து விட முடியாது. இன்னும் அவள் போன்ற எத்தனை எத்தனை ரோஜாக்கள். இது இந்தியாவின் வெறும் பெயர்கள் மட்டுமல்ல, வன்முறையின் அடையாளங்கள். இந்த அடையாளங்களின் பட்டியலை வளரவிடாமல் நிறுத்துவது நமது சுய ஒழுக்கத்தாலும் சமூக மாற்றங்களாலும் மட்டும்தான் சாத்தியம். தேசத்தில் எரியும் தீ உன் சட்டையில் பற்றும் வரை உறங்கி விடாதே மனிதா. ஏந்தும் நெருப்பின் எரிதலன் சீற்றத்தால் கிளைத்தலும் பெருந்தீயில் ஊமைப்பந்து ஒரு நாள் சாம்பல் உருண்டையாய் மாறிவிடக்கூடும்.